சரண்யா, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோர்த் ரவுண்டு பெஸ்ட்டு காலேஜஸ் என்னென்ன வேகன்சியை பொறுத்து கோயம்புத்தூரில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் என்னென்ன பெஸ்ட்டு காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நிறைய காலேஜஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூரில். நாம் வந்து பெஸ்ட்டு காலேஜஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும், உங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 205 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் இஎன்டை இருக்குதுங்க. எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் ஒரே ஒரு சீட் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கும் எஸ்டிக்கு ஒரு சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கும் ஒரு சீட் இருக்குது. அடுத்து 2006 பிஎஸ்ஜி, அதில் வந்து ஆட்டோமொபைலில் எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது. அடுத்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் இசிஇக்கு உங்களுக்கு ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி இசிஇஎஸ்எஸ்க்கும் உங்களுக்கு ஒரு சீட் இருக்குது. அடுத்து 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2377, இதில் வந்து பிஎஸ்சி ஹைடெக்கில் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு மினிமம் சீட்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி 2704, இது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து என்ன எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா மெக்கட்ரானிக்ஸ், இசிஇ, சிவில், மெக்கானிக்கல், இதிலெல்லாம் ஒரு சில சீட்ஸ் இன்னமும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ், அடுத்து இஎன்டை, ஆட்டோமொபைல், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜிலையும் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இதிலெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதிலெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க. மித்த ரிமைனிங் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2710 இதில் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இதில் வந்து என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா மெக்கானிக்கல் அண்ட் இஎன்டை, இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டியில் மட்டும் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, 1 or 2 சீட்ஸு. அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுலேயும் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் சீட் இருக்குது. அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இதில் வந்து மெக்கானிக்கல், சிவில், ஏரோனாட்டிக்கல் இதுலெலாம் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் வந்து மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதில் மட்டும் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து IEEE, சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் கோர்ஸ் இருக்குதுங்க. அடுத்து 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இதில் வந்து உங்களுக்கு இசிஇ, இஎன்டை அண்ட் ஆட்டோமொபைல் இதில் சீட்ஸ் இருக்குது. அடுத்து 2727 இதில் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி, இதில் நிறைய சீட்ஸே அவைலபிளாக இருக்குதுங்க. அடுத்து 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் சிவில், IEEE, மெக்கானிக்கல் இதில் இருக்குது சீட்ஸு. அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் மெக்கானிக்கல் வந்து பிசி கேட்டகரிக்கு மட்டும் இருக்குதுங்க. அடுத்து எஸ்சிஎஸ்டிக்கு உங்களுக்கு ரிமைனிங் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2741 இதில் பிஏ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2750 இதில் வந்து கேஐடி, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் மெக்கானிக்கலும் IEEE சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில், இதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் லோ குவாலிட்டி காலேஜஸ்லாம் இருக்குது. பட் இந்த காலேஜஸ் நான் கொடுத்ததுக்கு காரணம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய சீட்ஸ் வேகன்சி எல்லா
காலேஜஸ்லையுமே இருக்குது. ஆனால் பெஸ்ட்டான காலேஜஸில் ரிமைனிங் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.